ஃபேக்டரி அட்டாச்மெண்ட்லேயே வந்து இன்னைக்கு நம்ம தான் பேலரில் நம்பர் ஒன்னாங்க. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து 3-2 தாங்க. தமிழ்நாடு கர்நாடகா இது ரெண்டும் 3-2 தான் வரும். டபுள் கிரவுண்ட் வருங்க. இந்த இன்புட் சாப்பிட்டுக்கு மட்டும் 4 பேர் இங்கே வருங்கண்ணே. கெட்டுக்கு வந்து கம்ப்ளைண்டே வராதுங்கண்ணே. அந்த மாதிரி மற்றெல்லாம் 32 அறிக்கை வருங்க. நம்மளுக்கு 4 கைவிட்டாலும் இன்னொருத்தருடைய உதவி தேவையில்லை. வண்டி ஓடிக்கிட்டு இருந்தாலும் இதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் வால்வ் வந்து அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா மற்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 9 10 மணிக்கு மேலே வெயில் அடிச்சு பிறக்க ஆரம்பிப்பாங்க. நம்மளாம் 6 மணிக்கே ஆரம்பிச்சு சார். வணக்கம். நான் வந்து ஈவியர் ஏஜென்சிஸ்னே கள்ளக்குறிச்சி ஆத்தூருங்க. கள்ளக்குறிச்சியில் வந்து இப்போ ஒரு 5 பண்ணுறோம். இப்போ ஆத்தூரில் வந்து ஒரு 8 பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆம்பலில் என்னன்னு கேட்டிங்கன்னா மெயின் வந்து குவாலிட்டி தரம் தரம் வந்து கஸ்டமர் சேவையும் இருக்குங்க. அதனால் இப்போ என்னென்னா இந்த நம்ம ஒவ்வொன்றா நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த கிரவுண்டும் சரி ரீலரும் சரி நம்மளுடைய குவாலிட்டி வந்து யாருமே பண்ண முடியாதுங்க. அந்த மாதிரி வந்துட்டு சனல் மோட்டரோ ஹைட்ராலிக் ஐட்டமோ எதுவுமே நம்ம குவாலிட்டி வந்து பண்ண முடியாதுங்க. அந்தளவுக்கு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கேரண்டியும் நல்லா கொடுக்குறேங்கண்ணே. கஸ்டமருக்கு வந்து ஸ்பாட்லேயே போயிட்டு கேரண்டி சர்வீஸ் நம்ம பண்ணித்தரேங்க. ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா டிராக்டர் அட்டாச்மெண்ட்லேயே வந்து இன்றைக்கி நம்ம தான் பேலரில் நம்பர் ஒன்றாங்க. அந்தளவுக்குனாக்கா அந்தளவுக்கு எல்லாமே எதுலேயுமே வந்து நம்ம காம்ப்ரமைஸு கிடையாதுங்க. மற்றவங்க நம்ம கம்பேரே பண்ணல. நம்மளுக்கு வந்து குவாலிட்டி வந்து எந்த விதத்துலையும் குறை இல்லை. என்னென்ன குறைகள்னு இப்போ ஒரு கஸ்டமரே சொல்கிறாங்கன்னா கூட அதை வந்து நாங்கள் மாற்றிக்கிறோங்க. ஓகே. வந்து இப்படி பண்ணலாம் இந்த மாதிரி செய்யலாம்னு சொல்லி மாற்றிக்கிறோம். அதனால் வெளியூர்னால நாங்கள் வந்து டெலிவரி அங்கேயே கொடுத்துட்றோம். ஓகே. இது பண்ணிடுறோம். அதனால் விலையே நம்ம கம்மி தான். ஓகே சார். இது என்ன மாடல் சார்? இது இந்த பேலர் என்ன மாடல்? இல்லை இது வந்து ஒரே மாடல் தான். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து 3-2 தாங்க. தமிழ்நாடு கர்நாடகா இது ரெண்டும் 3-2 தான் வரும். ஓகே. கேரளானாக்கா 2.5-2ங்க. ஓகே. கேரளா சைடு வரும். ஆந்திரா பார்த்தீங்கன்னாக்கா 3.5 வருங்க. ஓகே. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது மட்டும் தான். 3-2 அகலம் 3 நீளம் வரும். ஓகே. அகலமாக இருந்தாலும் உயரமாக இருந்தாலும் 2 கணக்கு. ஓகே. அதாங்க. தமிழ்நாடு கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் இந்த சைஸ் மட்டும்தானே போகும். ஓகே. கேரளா ஆந்திரா மட்டும்தான் அவங்க மாறி வரும். சரி. எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இங்கே அந்த மாதிரி கஸ்டமர் வந்து நாங்கள் அங்கே போய் ஓட்ட போகிறோம் இது பண்ணுறோம் அந்த மிஷின் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. அவைலபிள் நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். என்ன வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபீலரும் பொறுத்த வரைக்கும் நம்மளது வந்து 5 பைப் வருங்கண்ணே. எல்லாமே புஷ் டைப் வரும். நம்மளது வந்து பேரிங் டைப் வருங்கண்ணே. சரி சார். கேமும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த மாங்காய் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க சில பேர். கேமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4G பிளேட்டில் தராங்கண்ணே. கேம்லாம் 1,00,000 கட்டுக்கு வந்து கம்ப்ளைண்ட்டே வராதுங்கண்ணே. அந்த மாதிரி மற்றெல்லாம் 32 அரிக்கம்பி வருங்க. நம்மளுக்கு 40 அரிக்கம்பி வருங்கண்ணே. சரி. வைக்கோல் கூட்டுறதும் வந்து ஸ்பீடாக இருக்கும். கீழே வந்தாலும் கூட்டுங்கண்ணே. அப்படிங்களா? இதில் இந்த ஆமினுடைய இது வந்து எல்லாமே கேஸ்டிங்கில் தருவாங்க. நம்ம வந்து 4G பிளேட் தராங்கண்ணே. ஓகே. அந்த மாதிரிங்க. இதில் வந்து ஸ்கேல் மோட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளதில் வந்து கம்ப்ளைண்ட் இல்லாமல் நல்லா ஸ்பீடாக இருக்குங்கண்ணே. ஸ்கேல் விழுறது எல்லாமே ஸ்பீடாக இருக்குங்கண்ணே. ஹைட்ராலிக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குவாலிட்டி வந்து நம்ம குவாலிட்டிலாம் யாரும் தர முடியாதுங்கண்ணே. இந்த மாதிரி ஸ்பீடாக ஓப்பன் ஆகுங்க, ஸ்பீடாக க்ளோஸ் ஆகுங்க. கவுண்டிங் மீட்டர் இருக்குங்கண்ணே. கவுண்டிங் மீட்டர் இப்போ டிஃபால்ட்டாக கொடுத்துறீங்களா? இப்போ ஒரு சில பேலர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டிங் மீட்டர் வந்து
அவங்க வெளியே வாங்கி தான் அட்டாச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க. ஸோ இப்போ ஆம்பலில் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டி மீட்டர் டிஃபால்ட்டே வந்துடும். டிஃபால்ட்டாக கொடுத்துட்றேங்க. சரி சரி. ரோலரும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஷீட் ரோலர் தராங்கண்ணே. நம்ம வந்து டியூப் ரோலர் தானே தரோம். டியூப் ரோலர் ஸ்டார் டியூப்னு சொல்லுவாங்க இம்போர்ட்டடுங்க. இது வரைக்கும் நம்ம வந்து அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அது எதுவுமே மாற்றலைங்கண்ணே. ஓகே ஓகே ஓகே. சார் என்ன சந்தேகம், நீங்கள் டபுள் க்ரௌண்ட் சொல்லியிருந்தீங்க, உள்ளார் பேரிங் வந்து நான் மூணு நாலு பேரிங் மேலே சொல்லியிருந்தீங்க. சரி. மற்ற வந்து விட ஜாஸ்தி சொல்லியிருக்கீங்க, பட் இதெல்லாம் போடும்போது உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி ஆகாதுங்களா? மற்றது வந்து 10,000 kilometers எல்லாம் நீங்கள் மாற்றுறீங்கனாக்கா நம்ம 100,000 கட்டுக்கெலாம் கம்ப்ளைண்ட்டே வராதுங்க. வரலீங்களா இது வரையும்? கண்டிப்பாக. ஸோ அது இது போனாலும் இன்னும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு அப்படிங்கிறது. நம்ம அதெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பேரிங் மட்டும்தானே இதில் வந்து இன்கேஸ் போகிற மாதிரி தான் பேரிங் மட்டும்தாங்க இருக்கு. அதெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ்லாம் ஒன்றும் இது இல்லை. அதே மாதிரி உள்ள வந்து கஸ்டமர் வந்து கை விடாமல் இருக்கிறது சீல்டு பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகே. ஆமாம் சார், முதல் நான் முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி தான், இப்போ நம்ம வந்து என்ன தான் நீங்கள் வந்து நல்லா பெஸ்ட்டான பேலர் கொடுத்தாலும் நல்லா அட்வான்ஸ்டு டெக்னாலஜி கொடுத்தாலும் கஸ்டமரை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் தான், கரெக்டாக யூஸ் பண்ணால் தான் அதோடைய பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆம்பல் பேலருக்கு நீங்கள் வாங்குற கஸ்டமருக்கு நீங்கள் கொடுக்குற முதல் அட்வைஸ், முக்கியமான அட்வைஸ் அப்படின்னா இந்த பேலர் எப்படி மெயின்டைன் பண்ணணும், எது இதெல்லாம் பண்ணணும், எது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க? நாங்கள் மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும்னா நாங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக போயிட்டு ஒரு டெமோ கொடுத்துட்டு வந்துடுவோம். ஓகே. இது இதெல்லாம் பண்ணும், இது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக வச்சுக்கணுண்ணா. ஓகே. கிரவுண்ட் ஆயில் பார்த்துக்கணுண்ணா. ரீலர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கணுண்ணா. இந்த ஆம் போல்ட் அடிக்கடி டைட் வச்சுக்கணுண்ணா. இது டைட் வச்சுக்கணும். ஆமாங்க. இந்த மாதிரி வந்து அது வண்டி ஜோல்டிங்லாம் கொடுங்கண்ணே, இதெல்லாம் டைட் வச்சுக்கணுண்ணா. இதெல்லாம் வந்து நம்ம ரோலர் செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து நம்ம ஒவ்வொன்றும் வந்து எல்லாமே ஒரு நம்ம மெக்கானிக் அனுப்பிச்சுட்டு எல்லாம் டெமோ கொடுத்து தாங்க பண்ணுறோம். ஓகே. அப்படிங்குள்ள நம்ம வந்து எல்லாமே முதல்ல சொல்லி தான் பண்ணுறோம். அதனால வந்து அதுக்கு ஒரு நம்ம ஆள் அனுப்பிச்சுட்டு எல்லாமே டெமோ கொடுத்துட்றாங்க. எது செய்யக்கூடாது முக்கியமாக? ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இப்போ திடீர்னு ஓடிட்டுருக்கு, ஏதாவது ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது நான் ரெண்டு மூணு இன்சிடென்ட்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ வண்டி ராணி இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்க, இங்கே போட்டிருக்கீங்க. ஸோ வண்டி டிராக்டர் ஓடும் போது வந்து இதை உள்ளார கழுவக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கீங்க. அப்படி இருந்தும் ஒரு சிலர் வந்து கூடாதுன்னு சொல்லி நம்ம சீல்டும் பண்ணிருக்கேன். சீல்டும் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா இது ஒரு நிறைய ரெண்டு மூணு ஆக்சிடென்ட் நான் கேள்விப்பட்டிருக்கேன், கை போனவங்களாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியும் வந்து நம்ம டிராக்டர் ஓடிட்டு இருக்குள்ள சில பேர் இதெல்லாம் கழட்டி போட்டுருவாங்க. இந்த சைடு நாங்க வந்து எக்ஸ்ட்ரா வால்வ் ஒன்னு கொடுத்துருக்கேன். கேஸ் இது கழட்டி போட்டாலும் யாராவது கை விட்டாலும் இன்னொருத்தருடைய உதவி தேவையில்லை. வண்டி ஓடிக்கிட்டு இருந்தாலும் இதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் வால்வ் வந்து அது ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட் சைடு தாங்கண்ணே வரும், பம்பு சைடு தாங்கண்ணே வரும் ஓப்பனிங்கு. நாங்கள் வந்து ஆப்போசிட் சைடும் வந்து கியர் சைடும் கொடுத்துருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதை சில பேர் கழட்டி போட்டாலும் நம்ம வந்து அவங்க ஏதாவது சனல் விடக்குள்ளே கை மாட்டினாலும் இந்த லிவரை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா பெட்டி ஓப்பன் ஆகிடுங்க. பெட்டி ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிடுச்சுன்னா கையை அவங்களே ஃப்ரீயாக எடுத்துக்கலாங்க. ஓகே. அதை வந்து நம்ம வந்து இன்னைக்கு இல்லை, இது வந்து நாங்கள் 4 வருஷமாக இதை வந்து பண்ணிட்டு தானே இருக்கோம். என்னைக்கு ஒருத்தர் வந்து கை விட்டாருன்னு சொன்னாங்களோ அன்னையிலேருந்து இதை நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ வந்து இது 3 வருஷமாக இந்த சீல்டு நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு தானே கொடுத்துருக்கோம். ஆமாங்கண்ணா. சரி சரி சரி. ஸோ சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஆயில் எப்போ எத்தனை அவர் கட்டுக்கு மாற்றணும் சார்? இல்லை நான் இது மாற்றணுங்கிறதுலாம் கிடையாது, குறையாமல் பார்த்துக்கணும். ஆயில் குறையாமல் பார்த்தீங்கன்னா ஆயில் குறையாமல் பார்த்துக்கணுங்க. செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இந்த டைட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே இது வந்து ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாதுன்னு லூஸ் இருக்கக்கூடாது அந்த மாதிரி பண்ணிக்கணும். ரிச் பிளேட்டை மெயின்டைன் பண்ணிக்கணுங்க. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறது தாங்கண்ணே. ஹைட்ராலிக் ஆயில் அந்த சைடு வந்து ஹைட்ராலிக் டேங்க் இருக்குங்கண்ணே, ஹைட்ராலிக் ஆயில் குறையாமல் பார்த்துக்கணுங்க. அந்த மாதிரி இப்போ இந்த இது வந்து ஜோல்டிங்கில் வந்தாலும் இது போல்ட் டைட் நம்ம வந்து எக்ஸலன்ட் குவாலிட்டியாக தானே, ஃபஸ்ட் குவாலிட்டியாக தானே. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 55 HP 60 HP கூட போட்டிருப்பாங்க, ஒரு 40 HP 35 HP கூட போட்டிருப்பாங்க. ஸோ இது பேலர் வந்து எந்த வண்டிக்கு எந்த HPக்கு வந்து என்னென்ன இதோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும், எது இதெல்லாம் போடலாம், எந்தெந்த வண்டிக்கு போடலாம், எந்த வண்டிக்கு போடக்கூடாது அப்படின்னு எதாவது இருக்குங்களா? HP முக்கியம் கிடையாது. கிளச்சு வந்து டிராக்டரில் வந்து டபுள் கிளச்சும்பாங்க. ஆமாம்.
டக்குன்னு விடக்குள்ள அதிகமா இருந்துச்சுன்னா லோட் ஆகுங்க, லோட் ஆகி ஒரு பிரச்சனை இருக்குங்க. ஓகே, சோ மேக்ஸிமம் டபுள் கிளட்சிங்கும் போது எந்த ஒரு பேலரும் நல்லா இருக்கும். இந்த கிளட்சிங்குள்ள பிரச்சனையே கிடையாது, டபுள் கிளட்ச் விட டபுள் கிளட்ச் பெஸ்ட்னு. சிங்கிள் கிளட்ச் வந்து ரொம்ப ரேர், சிங்கிள் கிளட்ச் யாரும் அவ்வளவு போறது இல்ல. சிங்கிள் கிளட்ச்ல ஓட்ட முடியுங்களா பேலர? முன்னாடி ஒரு ரெண்டு பக்கம் வெயிட் பேலன்ஸா இருந்தாதான் போக முடியும். ஒன்னும் பிரச்சனை இல்ல, டயருக்கு இழுத்துட்டு போயிடுவோம். ஒரு சிலர் வைக்க சுட்டுறாங்க, ஒரு சிலர் ரெண்டு மூணு நாள் கழிச்சு வைக்க சுட்டுறாங்க. உங்களுடைய சஜஷன் நூல் பேலர் போட்டவங்களுக்கு அவங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் ஓகே, பட் ஒரு ஃபார்மரா ஒரு நான் ஃபார்ம் வச்சவங்களுக்கு இது இது வந்து பார்த்தீங்கன்னா மாடு நம்ம மிஸ் பண்ணாலும் மாடு தின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கண்டிப்பாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது நூல் யூஸ் பண்ணுறாங்கல்ல, ஸோ அந்த நூல் வந்து அதோடைய ஒரு மாடு வயிற்றுக்குள்ள போச்சுனாலும் அது ஊறி போய் மக்கி வெளியில வந்துடும். மாட்டுக்கு வாயில இருந்த நூல் எடுத்திருக்காங்க அப்படிங்களா, அதனால வந்து அது வந்து அறுத்து விட்டுருங்க, சுத்தினா கூட அறுத்து விட்டுருங்க. ஒரு இதுக்கு நல்ல விஷயங்கள் கிடையாதுன்னு நம்ம நூல் எனக்குமே பண்றது இல்ல. இன்னைக்கு அது காட்டில் வந்து அவங்க 5 ரூபா கம்மியாக தராங்க, 10 ரூபா கம்மியாக தராங்கன்னு சொல்லி இதை பண்ணுறாங்கண்ணே. இது வந்து நிரந்தரம் கிடையாதுங்கண்ணா, சணல் தான். ஸோ பேலர் போட்டு வைக்க சொல்லிட்டு சணல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். சரி, நம்ம கம்பெனிலையும் நம்ம ரெக்கமெண்ட் கிடையாதுண்ணே, சணல் தானே. நம்ம மிஷின் கொடுக்கல, ஒரு கண்டு சணலும் கொடுத்துட்றேன். சரி, சரி. இப்போ நம்ம ஷாப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி சணல் மட்டும் தான் இருக்கும், நூல் கிடையாது. சரி, ஸ்பேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆம்பல் வந்து பர்டிகுலராக இருக்குங்க, எல்லாமே எல்லா ஸ்பேர்ஸுமே இருக்கு. எல்லா ஸ்பேர்ஸுமே ஆம்பலுக்கு வந்து ஏடு சீட்டு எல்லாமே வச்சுருக்கேன், கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியில். ஓகே, இன்னொன்று வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெட்லன்ஸு, கோமதி, ஜெய்சன், கர்த்தாருங்க, அந்த மாதிரி அசம்பல் பெட்டிங்க எல்லாத்துக்குமே ஸ்பேர்ஸ் இருக்கு, எல்லா ஸ்பேர்ஸுமே எல்லா கம்பெனி ஸ்பேர்ஸ் வந்து ஆத்தூரில் வந்து நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ தான் வந்து ஆம்பல் மட்டும்
வச்சிருக்கீங்க. இனி வந்து சீசன் இப்ப வந்து தை மாசம் சீசன் நம்ம வந்து எல்லா ஸ்பேர்மே இருக்கு. அது உள்ள இருக்கீங்க. இப்ப நம்ம வந்து டெலிவரி இப்ப நான் வந்து ஒருவேளை கள்ளக்குறிச்சி ஆத்தூர்லுக்கு வந்து வாங்க முடியுமா? மத்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து என்ன வாங்க முடியுமா? நம்ம அவங்க என்ன வந்து கால் பண்ணாங்க, நானு நம்பர் கால் பண்ணாங்க அவங்களுக்கு. நம்ம வந்து அவங்க அட்ரஸ்க்கு வந்து நம்ம டெலிவரியே கொரியர் என்ன எந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி ஒரு ரோலர் பண்ணனாக்க கொரியர் பண்ண முடியாது, டிரான்ஸ்போர்ட்ல தாங்க பண்ண முடியும். ஒரு சின்ன ஐட்டம்னாக்க கொரியர் பண்ணி விடலாம். ஓகே ஓகே. ஸ்பேர்ஸ் எங்க இருந்தாலும் ஜிபே போன் பே பேடிஎம்ல இருக்குங்க. ஓகே ஓகே. கர்நாடகாவில இருந்தாலும் நம்ம அனுப்பிச்சுடலாங்க. அப்படிங்களா? ஓகே ஓகே. ஸோ உங்க கஸ்டமருக்கு எங்க இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஸ்பேர்ஸ் வந்து அனுப்பிவிட்டுறீங்க? கண்டிப்பா. மெஷின் வாங்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டு நம்ம எல்லாமே கொடுத்துருந்தேன். யாருமே டெலிவரி தரதுன்னா நம்ம டெலிவரியும் கொடுத்துறோம். ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருவீங்க? ஓகே. தமிழ்நாட்டில் எந்த ஏரியாவில் வந்தாலும் நம்ம வந்து டெலிவரி கொடுக்கலாம். சரி சரி. ஸ்பேர்ஸ் டூல்ஸ் கிட்டு கம்ப்ளீட்டாக மிஷினை பிரித்து மாட்டோம், டூல்ஸ் கிட்டும் கொடுத்துருவோம். எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அரிக்கம்பிலேருந்து பட்டையிலேருந்து அந்த கேம் பேரிங் வந்து எல்லாமே நம்ம அதுவும் கொடு. கிளச் பிளேட்டு, புஷ் பின்னு, காட்ரு பின்னு, சக்லிப்பு, போல்ட்டு, ஜாயின் போல்ட்டு, இது எல்லாமே பிகினிங்லேயே வாங்கும் போது கொடுத்துருவீங்க? அடிஷ்னல் ஒரு செட்டுமே. புது வேலர் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி ஆத்தூர் மட்டும் தான் பண்ணீங்களா? நம்ம மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் என்ன எப்படி சார் மற்ற டிஸ்ட்ரிக்ட் கால் பண்ணிங்கன்னா டீலர் இல்லாத டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நம்ம பண்ணிக்கலாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அதான் இப்போ ஆத்தூர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம், நம்ம தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு எல்லாமே பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். பெரம்பலூரும் பண்ணிக்கலாம். சரி சரி சரி.